வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டைகா வைடிடி டைரக்ஷன் வந்திருக்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட 29 படமான தார் லவ் அண்ட் தண்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தார் லவ் அண்ட் தண்டர், இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயம் இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய கதையும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே யூகிச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் எதுக்கு பேசுகிறாங்கன்னா, இந்த படத்தில் வந்த கேரக்டர்ஸ் அந்தந்த கேரக்டர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல நல்ல ஆக்டர்ஸ், அதனால் மட்டுமே நீ இந்த படம் ஓரளவுக்கு நிற்குது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தார் படம் இன்டைரக்டாக நாத்திகத்தை பற்றி பேசுது. கடவுள் மறுப்பு கொள்கையை, அதாவது கடவுளே இல்லைன்றத எவ்வளோ சர்க்காசமாக கலாய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்தையே வேற ஏதாவது ஒரு படத்துலையோ வேற ஏதாவது கேரக்டரோ சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட சர்ச்சையாக இருக்கும். படத்தில் நடிச்சது, பேசினது, வந்தது போனதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு டம்மி கேரக்டர் அப்படின்றதாலேயே இந்த மேட்டரை இப்போ மக்கள் பெருசாக எடுத்துக்கல, ஏதோ ஒன்று உளறிட்டு போங்கடான்னு விடுத்துட்டாங்க. சரி, அப்படி என்னதான் இந்த படத்துடைய கதைன்னா, படத்துடைய ஓப்பனிங்லேயே வில்லனான கிறிஸ்டியன் பேலை காட்டுறாங்க. அவர் கூடவே உயிருக்கு போராடுற தன்னுடைய பொண்ணையும் காட்டுறாங்க. தன்னுடைய இனத்தில் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, அட்லீஸ்ட் என் பொண்ணையாச்சு காப்பாத்துங்க அப்படின்ட்டு கடவுளை தேடி வராரு. கடவுள் கிட்ட நெருங்கிறதுக்குள்ளே அந்த சின்ன பொண்ணை இறந்து போயிடுது. இருந்தும் அந்த குழந்தைய புதைச்சிட்டு பசி பட்டினு அந்த கடவுளை தேடி ட்ராவல் பண்ணுறாரு கிறிஸ்டியன் பேல். கடைசியில் ஒரு காட்டுக்குள்ளே அந்த கடவுள் உட்காந்துருக்காரு. இந்த வாழ்க்கையில் நடந்த அத்தனை சோகத்தையும் கடவுள் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட கடவுள் கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்கிறாரு. ஏண்டா என்னுடைய கஷ்டம் உனக்கு சிரிக்கிற மாதிரி தெரியுதான்னு கேட்டா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் உன் தலை விதிதான்னு மேலும் கலாய்த்து ஆணவத்தோடு பேசுகிறார் கடவுள். ஆட பாவி, உன்னையே போய் இத்தனை வருஷம் பெரியால் நினச்சிட்டு இருந்தமே, நீ பசினு வரவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு இப்போ தானே தெரியுதுன்னு கழுத்தில் போட்டிருந்த அந்த கடவுள் செயினை அறுத்து போட்டுட்டு கத்தி எடுத்து அந்த கடவுளையே கழுத்தறுத்து போட்டுறாரு கிறிஸ்டியன் பேல். எப்போ அந்த லூசு கடவுளை வெட்டி போட்டாரோ அங்கேயே வில்லனுக்கு மிகப்பெரிய பவர் வந்துடுது. இனிமேல் ஊருக்குள்ளே கடவுள்ன்ற பேரில் எவன்லாம் இருக்கானோ அவனை ஒருத்தனை கூட பொறுத்தல மொத்த பேரையும் போட்டு தள்ள போகிறேன், பூராவுமே சல்லி பயலுங்க, திருட்டு பயலுங்க, நம்ம காசில் குடி கூத்துன்னு கும்மாளமாக இருக்கானுங்கன்னு காண்டாயி வில்லன் கொலவெறியோட ஒவ்வொரு கடவுளையும் தேடி புறப்படுறாரு. அப்படி இந்த அண்டத்தில் இருக்க மொத்த கடவுளை இறந்துட்டா இந்த மக்களெல்லாம் யார் காப்பாற்றுவாங்க, அதனால் இந்த தவறை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று களத்தில் இறங்குறார் நம்ம தார். கடைசியில் இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சாங்கன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த கதையை கேட்கும்போதோ பார்க்கும்போதோ நம்மளுக்கு கடவுள் மேலே எந்த ஒரு சிம்பத்தியுமே வராது. ஏன்னா இந்த படத்தில் காட்டுற அத்தனை கடவுளுமே நம்ம ஊர் நித்யானந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அதுவும் இந்த படத்துடைய இன்டர்வலுக்கு அப்புறம் இருக்கட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லான காடுன்னு ஒரு தண்டர் காடை காட்டுவாங்க. அதில் நடித்தது யாருன்னா நம்ம கிளாடியேட்டர் ஹீரோவான ரசூல் கிரவ் தான். சரி, இந்த கடவுளாச்சும் எதையாச்சும் பொறுப்பாக பேசுவார்னு பார்த்தா அவரும் குட்டப்பாவோட போட்டு ஹீரோவை வெறுப்பேற்ற மாதிரி மொட்டமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. உங்களெல்லாம் அந்த மொட்டை வில்லன் போட்டு தள்ளது தப்பே இல்லடான்னு கடைசியில் கடவுளை காப்பாற்ற வந்த தாரே அந்த மெயின் கடவுள் வயிற்றில் ஓட்டையை போட்டுறாரு. இப்போ சொல்லுங்கள், இந்த படத்துடைய வில்லன் எடுத்த முடிவு சரியானது தானே? இப்போ இந்த படத்தில் யார் வில்லன், எதுக்கு இந்த மாதிரி கெடுக்கட்ட கடவுள்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் படம் பார்க்க நமக்கு வந்துடுச்சு. ஸோ படம் பார்க்க நமக்கு வில்லன் மேலே எந்த பயமும் கோபமும் இல்லவே இல்லை, அதுக்கு வந்து பரிதாபம் தான் ஏற்படுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப பரிதாபத்துக்குரிய சென்டிமெண்ட் படமாக முடிச்சு தள்ளிட்டாங்க. அதாவது மார்வல் படங்கள் முத முதல்ல ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களையும் சின்ன பசங்களையும் டார்கெட்டாக வச்சு தான் படங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்களோட கதையெல்லாம் சீரியஸ் ஆகி அவஞ்சர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பெரியவங்களும் அவங்களோட படங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அவஞ்சர்ஸ் என்கேம்க்கு அப்புறம் திரும்பவும் மொதல் ஃபார்முக்கு போய் நமக்கு குழந்தைங்களும் சின்ன பசங்களும் போதும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இது முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான படம், எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஒரு கார்ட்டூன் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. என்ன தான் அடி வாங்கினாலும் என்ன தான் மிதி வாங்கினாலும் கிளைமேக்ஸில் இந்த ஹீரோ ஜெயிச்சு வந்து நிற்பான், அவ்வளோதான் கதை. அதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்காதீங்க, அந்த தரத்தில் தான் இருக்குது இந்த படம். ஆனால் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் அட்டகாசம், அதையெல்லாம் குறை சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் தகுதியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குண்ணா, படத்தில் நச்சுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4 சீன் கூட இந்த படத்தில் மனசில் நிற்காது. அந்த அளவுக்கு ரொம்ப லேசியான படம். ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு படம் வந்துதா அப்படின்றத இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தவங்க கூட ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு மண்டையில் கொஞ்சம் கூட மசாலாவே இல்லாமல் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர். சரி, இந்த படத்துடைய என் கிரெடிட்ஸில் ஆச்சு ஒரு நல்ல லீட் கொடுத்து முடிப்பாங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. அடிபட்டு வயிற்றில் குத்து வாங்கினேன் லூசு கடவுளான அந்த ரசூல் க்ரூ எப்படியோ புழைச்சி எழுந்து வந்து, நான் அந்த தாரை சும்மா விட மாட்டேன், எல்லா கனவு கண்ணிகளுக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டான், எனக்கு அது ரொம்ப அவமானமாக போயிடுச்சு, எனக்கு அழுகையாக வருதுன்னு அழுதுகினே பேசுகிறாரு. அதுதான் இந்த படத்தில் என் கிரெடிட். அப்பா, நம்மளை இவனுக்கு விட மாட்டானுங்க, 29 படம் இல்லை, இன்னும் 250 படம் எடுத்தாலும் இவனுங்களுக்குலாம் நம்ம என் கார்டு போடவே முடியாது, இவனுங்களுக்குலாம் ஒரு முடிவே கிடையாது. இன்னும் 7 தலைமுறைக்கு அப்புறம் அந்த கொடுமையும் பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் ஆள் இருக்க மாட்டாங்களான்னு, இதோ இப்போ பார்க்கலையா, அதே தான். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறாண்ணா, ஊரெல்லாம் இந்த படத்தை பல பேர் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துட்டு வராங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த படம் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு கண்ணாம்பூச்சி வித்தை தான், ஒரு நல்ல டெப்த்தான கதை இல்லை பார்த்தீங்களா. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100 50 மார்க் குறைக்கலாம். மிச்சம் 50 மார்க் எதுக்குன்னா,
மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட அந்த கிராண்டியரான விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக மட்டுமே. அடுத்த படத்தில் சந்திப்போம். நான் உடனே கிளியே இல்லையா, அவ ஆடினா சிலுக்குங்க, ஆடினா ரேவதி, ஓடினா குஷ்புங்க, படுத்தா போடும் ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட் எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா, சும்மா சிலுக்கு சும்மா தான் குஷ்பு அப்படி அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறோம், பேச விட மாட்டேங்கிறாயா.